யூடியூப் நண்பர்களே, இப்படியே போனால் தமிழகம் பாலைவனமாகிவிடுமா? சமீப காலங்களாக இந்தியா மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அறிவிக்கப்படும் திட்டங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்து போராட்டங்களை அறிவிக்கும் அரசியல் தலைவர்களுக்கு சில மாதங்களுக்கு முன் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு செய்தி சொன்னார். இப்படி எல்லாவற்றையும் எதிர்த்தால் தமிழகம் விரைவில் பாலைவனம் ஆகிவிடும் என்று. உடனே அனைத்து எதிர்க்கட்சிகளும் வரிந்து கட்டிக்கொண்டு ஒன்று சேர்ந்து அவர் மீது பாய்ந்தன. அப்படியானால் ஸ்டெர்லைட், கூடங்குளம், நியூட்ரினோ மற்றும் நீட் தேர்வுக்கு ரஜினிகாந்த் என்ன சொல்வார் என்று கேட்டனர். ரஜினி அதன் பிறகு அமைதியாக இருந்துவிட்டார். போராட்டக்காரர்கள் இதை பெரும் வெற்றியாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் சிலருக்கோ ஒரு சில திட்டங்கள் நின்று போவதால் தமிழகம் எப்படி பாலைவனம் ஆகும் என்று சந்தேகம் ஏற்பட்டது. அதுதானே எப்படி பாலைவனமாகும்? முன்னாள் முதல்வர் காமராஜரின் தலைமையில் 1954 முதல் 1963 வரை இருந்த காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழகம் தொழில்துறையில் முன்னோடியாவதற்கு அடித்தளம் இவர் காலத்தில்தான் அமைக்கப்பட்டது. தொழில்துறையில் தமிழகம் இன்று மேலோங்கி விளங்குவதற்கான காரணம் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் தான். 1955 ஆண்டு தொடங்கப்பட்ட ரயில் பெட்டி தொழிற்சாலை, 1955 ஆண்டு கிண்டி தொழிற்பேட்டை, 1957 நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், 1961 ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, 1964 அம்பத்தூர் தொழிற்பேட்டை, 1965 பாரத் மிகுமின் நிலையம், 1965 சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், 1954 மதுரை மருத்துவக் கல்லூரி, மீண்டும் 1959 இந்திய தொழில்நுட்பக் கழகம், 1964 தொடங்கப்பட்ட மண்டல பொறியியல் கல்லூரி திருச்சி. காமராஜர் தேசிய அரசியலில் தன்னிகரற்ற தலைவராக வலம் வந்தார். அவருடன் அன்றைய தொழில்துறை அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள், டிவிஎஸ் எம்ஆர்எஃப் முருகப்பா தொழில் குழுமங்களை அணுகி தமிழகத்தில் தொழில்களை ஆரம்பிக்க ஊக்குவித்தார். இந்த அடிப்படை தொழில்கள் தான் 1990 முதல் தமிழகத்தில் அடுத்த தலைமுறை தொழில்கள் வளர காரணமாக இருந்தன. அது மட்டுமல்லாது 1991 அறிமுகமான பொருளாதார சீர்திருத்தங்களின் பயனையும் பெற முடிந்தது. இன்ஜினியரிங் தொழிலுக்கும் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களுக்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கும் தமிழகம் ஒரு இயங்கு தளமாக அதன்பின் உருவானது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஆட்டோமொபைல் குழும தொழில்கள், மின்னணு தொழிற்பேட்டைகள் உருவாயின. கிண்டி அம்பத்தூர் தொழிற்பேட்டைகளில் நம் வெற்றியானது ஓசூர் தொழிற்பேட்டை கர்நாடகம் பொறாமைப்படும் அளவுக்கு பிரம்மாண்டமாய் அமைப்பதற்கு நம்பிக்கையை கொடுத்தது. இன்று எடுத்ததற்கு எல்லாம் போராட்டங்களை அறிவிக்கும் இந்த சுயநல அரசியல்வாதிகள் அன்று இருந்திருந்தால் இந்த திட்டங்களை ஒன்று கூட தமிழகத்திற்கு வந்திருக்காது. நிலம் கையகப்படுத்துவதில் இருந்து சுற்றுச்சூழல் மற்றும் மொழி பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி இருப்பார்கள். தமிழகத்தின் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம் அரசியல் தலைவர்கள் நம் நலனுக்காகத்தான் செயல்படுவார்கள், அவர்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை எதிர்த்தால் அது உண்மையில் தீங்கானதுதான் என நம்புகின்றனர். ஆனால் நம் சுயநல அரசியல் தலைவர்கள் தங்கள் சொந்த ஆசாபாசங்களுக்கும் தங்கள் பொருளாதார பலத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்ள நாட்டு மக்களின் நலனை காலில் போட்டு மிதிக்கிறார்கள் என்பதே உண்மை. இதை அறியாமல் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் அப்பாவித்தனமாக மக்களும் எதிர்க்க தொடங்கி விடுகின்றனர். இது தவறு. ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தை கூட இந்த அரசியல்வாதிகள் அப்போது இருந்திருந்தால் வரவிட்டிருக்க மாட்டார்கள். அதன் அமைவிடம் மான்கள் பூங்காவில் இருக்கிறது, இது உயர் ஜாதிக்காரர்களுக்கானது என்று ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லி வரவிடாமல் தடுத்திருப்பார்கள். நம் அரசியல்வாதிகளுக்கு நொண்டிச்சாக்குக்கா பஞ்சம்? அதில் பிஹெச்டி பெற்றவர்கள் ஆகிட்டேன். காமராஜருக்கு பின் தமிழகத்திற்கு உயர்கல்வி நிறுவனங்கள் வர வேண்டும் என்று எந்த முதல்வரும் அவர் அளவுக்கு பாடுபடவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கவும் இல்லை. மிக நீண்ட இடைவெளிக்கு பின் 2011 தான் திருச்சி இந்திய மேலாண்மை கழகம் தானாக அமைந்தது. மேற்சொன்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்காவிடில் தமிழகம் நிச்சயம் பாலைவனமாகத்தான் ஆகியிருக்கும். இன்று இம்மாநிலத்தில் வழங்கப்படும் இலவச திட்டங்களுக்கு காரணம் தொலைநோக்கு பார்வை கொண்ட காமராஜர் அமைத்து கொடுத்த வலுவான அடித்தளமே. இல்லை என்றால் பாலைவனம் மட்டுமின்றி கம்யூனிஸ்ட் வனமாக கூட மாறியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கு அமைந்த தொழிற்சாலைகளின் மூலம் அதிகம் பயனடைந்தவர்கள் தொழிலாளர்கள் என்பதை விட கம்யூனிஸ்டுகள் தான். அவர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் இந்த தொழிற்சாலைகளால் தான் விரிவடைந்தன.
நகரங்களிலும் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள இடங்களிலும் மிகப்பெரிய கட்டடங்களை அவர்கள் தனதாக்கி கொண்டுள்ளனர் என்பதே உண்மை. இன்றைய காலகட்டத்தில் நடந்த ஸ்டெர்லைட், கூடங்குளம் மற்றும் நியூட்ரினோ திட்டங்களுக்கான எதிர்ப்பு போராட்டங்களால் தமிழகத்தை பற்றி வெளியுலகில் ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரால் சீனாவிலிருந்து வெளியேறும் நிறுவனங்களோ தூர கிழக்கு நாடுகளில் இருந்து வெளியேறும் நிறுவனங்களோ தமிழகத்திற்கு வருவதற்கு யோசிக்கும். ஸ்டெர்லைட் ஆலை தன் ஆரம்ப கால கவனக்குறைவான நடவடிக்கைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்திய அபாயகரமான கழிவுகளுக்கும் இப்போது விலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அது அனுபவிக்க வேண்டிய பாவம்தான். எனினும் நீண்ட காலத்திற்கு பிறகு தங்களது தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி ஜீரோ டிஸ்சார்ஜ் என்ற கழிவில்லா முறையை கொண்டு வந்தனர். இவர்கள் செய்த தவறுக்காக அந்த நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள், உயர்நிலை நிர்வாகத்தினர் நிச்சயம் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்களே. அதற்காக நாடு ஏன் இழப்பை சந்திக்க வேண்டும்? அந்த வட்டாரத்தின் வளர்ச்சி ஏன் பாதிக்கப்பட வேண்டும்? அந்த நிறுவனத்தின் தொழிலாளர்களும் வாடிக்கையாளர்களும் ஏன் பாதிப்பை ஏற்க வேண்டும்? இதன் தொடர்ச்சியாக வங்கிகளின் வராக்கடன் உயர்ந்து பெரும் வருவாய் இழப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. இவை அனைத்தும் மக்களின் தலையில்தான் வந்து விடுகிறது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் யார் நன்மையடைந்தனர்? எல்லோருக்குமே நஷ்டம்தான். தொழிலாளர்களா, வாடிக்கையாளர்களா, மக்களா, இல்லை நம் நாடா? சீனாவை தவிர வேறு யாரும் நன்மை அடையவில்லை. ஒருவேளை சீனாவிடம் கைக்கூலி பெற்றுக்கொண்டு இந்த சுயநல அரசியல்வாதிகள், போலி போராட்டக்காரர்கள் நன்மை அடைந்திருக்கலாம். சீனா மிகவும் மும்முரமாக, முனைப்பாக தாமரத்தை நமக்கு ஏற்றுமதி செய்து பெரும் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. அவசரப்பட்டு இந்த நிறுவனத்தை மூடுவதற்கு பதிலாக மாநில அரசு அந்த நிறுவனத்தை தன் பொறுப்பில் எடுத்திருக்கலாம். இல்லை என்றால் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க உறுதியளிக்கும் பொதுத்துறை நிறுவனத்திடமோ அல்லது வேறு ஒரு தனியார் நிறுவனத்திடமோ ஒப்படைத்து இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் இந்திய தொழில்நுட்பக் கழகம் போன்ற ஒரு நிறுவனத்தின் கண்காணிப்பில் இயங்க செய்திருக்கலாம். இது தொடர்பாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் பலரிடம் கேட்டபோது அவர்கள் அனைவருமே இது போன்ற இரசாயன தொழிற்சாலைகளை கழிவுகளற்ற நிலையில் இயக்குவது என்பது சாத்தியமே என்று உறுதியாக சொல்கின்றார்கள். அதை விடுத்து இது போன்ற தொழிற்சாலைகளை இயங்கவிடாமல் மூடுவது இன்னும் பெரிய ஆபத்தை மட்டுமே விளைவிக்கும். ஏனெனில் ரசாயன தொழிற்சாலைகள் மூடினாலும் அவை உறங்குவது இல்லை. அங்கே சேமிக்கப்பட்ட ரசாயனங்களின் வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால் ஏற்படும் பேராபத்தை எவரேனும் புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. கூடங்குளம் அணு உலையை மத்திய அரசு நடத்துகிறது. மேலும் அது ரஷ்ய தொழில்நுட்பத்தில் இயங்குவது. அதனால் முதலாளித்துவம் என்ற வாதம் கூடங்குளம் பிரச்சனையில் எடுபடவில்லை. எனவேதான் போராட்டக்காரர்கள் அணு உலை தொழில்நுட்பத்தை பிரச்சனையாக்கினார்கள். அது அவர்கள் கூற்றுப்படியே பிரச்சனையானது என்றால் அது பற்றி விஞ்ஞானிகள் இருபுறமும் இருந்து விவாதிக்கட்டும். வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறும் அரசு சாரா இயக்கங்கள் எதற்காக பிரச்சனையை கிளப்பி ஏதுமறியாத கிராமத்து மக்களை இதற்குள் இழுத்துவிட வேண்டும்? இதனால் அவர்கள் அடைந்தது என்ன? மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியதும் இனி வரும் திட்டங்களின் மீது தண்ணீர் தெளித்தது தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தால் தமிழகத்தில் புதிய தொழில்களை முதலீடு செய்ய யார்தான் முன் வருவார்கள்? அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாளர்கள் அதிகரிப்பார்களே தவிர மக்களின் வாழ்வு ஒருபோதும் மேம்படாது. நியூட்ரினோ பிரச்சனை இன்னும் விசித்திரமானது. நியூட்ரினோ எவ்வித கருத்து மாறுபாடுகளுக்கும் இடமில்லாத ஒரு திட்டமாக இருந்திருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு அனுமதி மறுத்ததன் காரணமாக விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் தாயகமாகவும் பொன்னான வாய்ப்பை தமிழகம் இழந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் மது சாராய ஆலைகள் எதற்குமே தமிழகத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை என்பதுதான். உலகத்தின் சாராய மது ஆலைகளின் மையமாக தமிழகத்தை உருவாக்குவதுதான் நம் அரசியல் தலைவர்களின் நோக்கமாக இருக்கிறது என்பது மிகவும் வெட்கக்கேடான செய்தி. இந்த போராட்டங்கள் அனைத்திலுமே போராட்டக்காரர்களின் இலக்கு அந்த திட்டத்திற்கு மூடுவிழா நடத்துவது ஒன்றே. சில நூறு போராட்டக்காரர்கள் இந்த மாநிலத்தின் தொழில்துறை மற்றும் அறிவியல் வளர்ச்சியின் தலையெழுத்தை நிர்ணயிப்பதை எப்படித்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதில் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மிகச்சிறிய குழுவினருடன் சேர்ந்து கொண்டு தங்களது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றன. காரணம் அவர்களுக்கு இழப்பதற்கு என்று ஒன்றுமே இல்லை. அதில் இணைபவர்கள் ஒவ்வொருவரும் தான் இழக்கப் போகின்றனர். ஒரு திட்டத்திற்கு அதில் உள்ள பிரச்சனைகளை பேசி களைவதற்கு பதிலாக அந்த திட்டத்தையே நிறுத்துவதை நோக்கமாக கொண்ட குழுவினருடன் அரசு எவ்வாறு பேச்சு நடத்த முடியும்? இதில் அப்பாவி விஞ்ஞானிகளின் வாதமும் விளக்கமும் எடுபடாமல் போய்விடுகிறது. ஏனெனில் உணர்வுகள் தூண்டப்படும் போது அதற்கு முன் காரண காரியங்களில் எப்படி எடுபடும்? வரவிருக்கும் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் வெளியிட இருக்கும் தேர்தல் வாக்குறுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள், புதிய தொழிற்சாலைகளை துவங்க ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இளைய தலைமுறையினர்
முன்வைக்க வேண்டும். முந்தைய காலகட்டத்தில் ஏற்பட்ட செழிப்பால் கொடுக்கப்படும் இலவசங்களை நம்பி வாழ்வது நம் உடலில் சேமிக்கப்பட்டிருக்கும், அதாவது நம் உடலில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டு வைத்திருக்கப்பட்டிருக்கும் கொழுப்பு சத்தில் வாழ்வது போலாகும். இது நீண்ட நாட்களுக்கு தங்காது. இதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டால் நல்லது, இல்லை என்றால் தமிழகம் பாலைவனமாகும். நன்றி.